வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய தெய்வம் உணாவே எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி எந்தச் சமூகம் இன்பமாக உள்ளதோ அந்தச் சமூகம்தான் தனக்கான கடமைகளை செய்யும் நம் முன்னோர் தமக்கு கிடைத்த அனைத்து செல்வங்களையும் நமக்கு கொடுத்துவிட்டுத்தான் சென்றுள்ளனர் நாமோ அவற்றை உதாசீனப்படுத்திவிட்டோம் பழமையானவை எல்லாமே நிராகரிக்கத்தக்கவை என்று முடிவு கட்டிவிட்டோம் விளைவு தண்ணீரை கூட பணம் கொடுத்து வாங்கும் இழிநிலைக்குத் தள்ளப்பட்டுள்ளோம் இதைக் காட்டிலும் என்ன மோசமான சூழல் இருக்க முடியும் என நினைக்கிறீர்கள் உங்களுக்கு தாகம் எடுத்தால் உங்களிடம் பணம் இருந்தால் மட்டுமே தாகம் தணியும் போகும் வழியில் தாகம் எடுத்தால் ஏதேனும் ஒரு வீட்டுக் கதவை தட்டி தண்ணீர் கேட்கும் வழக்கமே இப்போது மறைந்து கொண்டுள்ளது எந்த வீட்டுக் கதவையும் அவ்வளவு எளிதாக அணுகிவிட இயலாதவாறு சுவர் எழுப்பப்பட்டுள்ளது நாய் வளர்க்கப்படுகிறது காவலர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர் வாசலில் இருந்து அழைக்கும் குரல் காதில் விழுந்து விடாதபடி தொலைக்காட்சி அலறுகிறது அழைப்புமணி அடித்தால் கதவுக்கு நடுவே பொருத்தப்பட்டுள்ள குவியாடி வழியாக உற்று பார்த்து என்ன என கேட்கும் மக்கள் பெருகிவிட்டனர் இவற்றையும் மீறி தண்ணீர் கேட்டால் தருவதற்கான மனம் இருப்போரின் எண்ணிக்கை குறைந்து கொண்டுள்ளது அப்படியே கொடுத்தாலும் அவர்கள் கொடுப்பதும் பணம் கொடுத்து வாங்கிய நீரைத்தான் ஆக வளர்ச்சியடைந்த வீடுகளில் தாகத்துக்கு தண்ணீர் பெறுவது இவ்வளவு இடர் நிறைந்ததாக மாறிவிட்டது இவ்வளவு கொடுமையான வாசல் அமைப்புக்கான காரணமாக திருட்டு பயம் என்று மக்கள் கூறுவதுண்டு எப்போதோ வரலாம் என எதிர்பார்க்கப்படும் திருடர்களால் தெருவில் செல்லும் எல்லோருமே திருடர்களைப் போல நடத்தப்படும் சமூக அமைப்பு இது இவ்வளவு கண்காணிப்புகளும் அவமதிப்புகளும் உங்களுக்கும் எனக்கும் நடக்கத்தானே செய்கின்றன நாம் திருடர்களா என்ன ஒருவாய் தண்ணீரை கூட இவ்வளவு சிக்கல் மிக்கதாக மாற்றி வைத்துள்ள இந்த நவீனத்தை இந்த அறிவியலை இந்த பகுத்தறிவை ஒழித்து கட்டாமல் வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்கவே வாய்ப்பில்லை இன்பத்தைப் பற்றி கனவு காணக்கூட வாய்ப்பில்லை இவற்றை ஒழிப்பதைக் காட்டிலும் நமது மரபுகளை மீட்டெடுப்பது மிக எளிதானதுதானே பொதுவாகவே அழிப்பை பற்றி பேசுவதை விட ஆக்கத்தைப் பற்றி பேச வேண்டும் என எண்ணுவேன் நான் எவையெல்லாம் வேண்டாம் என்ற பெரிய பட்டியலை விட எது வேண்டும் என்ற சிறிய சிந்தனையே சரியானது நாம் நமது மரபுகளுக்குள் திரும்பிச் சென்று வாழத் துவங்குவது நமக்கான தேவை என்ற அழுத்தமான நம்பிக்கை எனக்குண்டு நல்ல மாற்றம் தேவை என நீங்கள் விரும்பினால் அதை அடைவதற்கான வழி மிக எளிதானது எந்த பெரிய விருப்பத்தையும் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் மிக எளிமையாகவே நிறைவேற்றிக்கொள்ள முடியும் ஐன்ஸ்டீன் கூறிய வாசகங்களில் ஒன்று எனக்கு பிடித்தமானது வென் சொல்யூஷன் இஸ் சிம்பிள் காட் இஸ் ஆன்ஸ்வரிங் என்பதே அது அதாவது தீர்வு எளியதாக இருந்தால் அதை கடவுள் சொல்கிறார் என்று பொருள் மனித அறிவுக்கு எல்லாமே பெரிய சிக்கல்தான் இயற்கையின் பேராற்றலுக்கு கடவுளுக்கு எல்லாமே எளியவைதான் நன்றி